டாலரில் ஊதியம் பெறப்போகும் இலங்கையர்கள். கொழும்பு துறைமுக நகரத்தில் தொழில் வாய்ப்பு கிடைக்கும் இலங்கை இளைஞர் ஜோதிகளுக்கு 1000 டாலருக்கு மேல் சம்பளம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. தொழிலின் தன்மைக்கமைய அதே சம்பளம் மாற்றமடையும். அமெரிக்க டாலர் 1000-3000 டாலர் வரை சம்பளம் அதிகரிக்கப்படலாம் என துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவின் சபையின் உறுப்பினரான பேராசிரியர் பிரியத் பந்த் விக்ரம தெரிவித்துள்ளார். முதல் 5 தொடக்கம் 10 வருடங்களில் 83 தொழில் வாய்ப்பு கிடைக்க உள்ள நிலையில் முதல் 2 வருடத்தில் 10,000 தொழில் வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதல் 2 வருடத்தினுள் ஆரம்ப கட்டங்கள் நிர்மாணிக்கப்படுகின்றன. நிர்மாணிப்பு துறையில் இளைஞர்களுக்கு பல தொழில்கள் கிடைக்க உள்ளன. 2 வருடங்களுக்கு அலுவலக நிறுவனங்கள் நிறுவப்பட்டு இளைஞர்களுக்கு அலுவலக பணிகள் கிடைக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நல்ல கல்வியறிவுடன் கணனியறிவு, தகவல் தொழில்நுட்பம், ஆங்கில கல்வி அறிவுடைய இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. வங்கி, வைத்தியசாலை, பல்கலைக்கழகம், கணனி நிறுவனம், தகவல் தொழில்நுட்ப நிறுவனம், உயர்கல்வி நிறுவனம், பல்வேறு அலுவலகங்கள், பல்வேறு சேவை வழங்கும் நிறுவனங்கள், ஹோட்டல்கள், பூங்காக்கள், கடை தொகுதிகள், சர்வதேச நிறுவனங்கள் உட்பட மேலும் பல நிறுவனங்கள் துறைமுக நகரத்தில் நிறுவப்பட உள்ளது. இதன்போது பல்வேறு தொழில் வாய்ப்புகள் இலங்கை இளைஞர் ஜுவதிகளுக்கு கிடைக்க உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். துறைமுக நகரத்தில் 75% தொழில் வாய்ப்பு இலங்கை இளைஞர் ஜுவதிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற யோசனை அமைச்சர் நாமல் ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்து வருகின்ற தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.